வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நேரடி நெல் கொள்முதல் மையம் ஆன்லைன்ல விவசாயிகள் தங்களுடைய நெல்லை நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்கு எப்படி பதிவு செய்யணும், எப்படி பதிவு செய்யலாம், அது குறித்த விரிவான தகவல் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறிமுறைமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மாறணும்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது குறித்து அரசு தரப்பில் ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க, அது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வெப்சைட் எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்ப்போம். செய்தி வெளியீடு எண் வந்து 781. கடந்த வருடம் வெளியிட்ட செய்தி வெளியீடு. தமிழகத்தில் நெல் பயிரிடும் விவசாயிகள் பயனடையும் வகையில் அரசாணை நிலை எண் 60 கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை 16/7/2021 உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் உரிய அனுமதி பெற்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினால் அந்தந்த மாவட்டங்களில் இந்திய அரசின் பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எளிதில் பதிவு செய்து கொண்டு நெல் விற்பனை செய்ய ஏதுவாக ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள இடிபிசி இணையதளத்தில் எதிர்வரும் கொள்முதல் பருவம் 2021-2022 விவசாயிகள் தங்களது பெயர், ஆதார் எண், புலை எண், வங்கி கணக்கு உள்ளிட்ட விவரங்களை எளிய முறையில் ஆகிய 2 வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்து கொள் முதல் செய்ய வேண்டிய தேதியினை முன்பதிவு செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மேற்கண்ட இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டவுடன் விவசாயிகள் நிலம் இருக்கும் கிராமங்களின் அடிப்படையில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இணைய வழியின் மூலமாக கிராம நிர்வாக அலுவலரின் ஒப்புதல் பெறப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் பெயர், நெல் விற்பனை செய்யப்படும் நாள் மற்றும் நேரம் ஆகிய விவரங்கள் விவசாயிகளின் அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும். விவசாயிகள் தங்களது அலைபேசி எண்ணில் பெறப்பட்ட குறுஞ்செய்தியின் அடிப்படையில் நீண்ட நேரம் காத்திருக்காமல் குறித்த காலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தாங்கள் விளைவித்த நெல்லை விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, இந்த செய்தியை படிச்சிருப்பீங்க. அதான் 2 வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நெல்லை கொள்முதலுக்கு நீங்கள் பதிவு பண்ணி விற்பனை செய்து கொள்ளலாம். இதில் வந்து அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பேசுகிறதுக்கு நம்பர் வந்து இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன், 1800-599-3540. உங்களுடைய சந்தேகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதில் நீங்கள் கால் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வந்து நேரடி கொள்முதல் இதுக்கு வந்து லிங்க் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டேன். லிங்கை கிளிக் பண்ண உடனே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய வெப்சைட் போகுது. அதில் உங்களுடைய உழவர் துறை சம்மந்தப்பட்டவங்கன்னு பண்ணுறதுக்கு நான் உழவர்ங்கிறதுல ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். இங்கிலீஷு தமிழ் 2 லாங்குவேஜில் இருக்குது. கடவுச்சொல் உருவாக்க அதை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். ஓடிபி எனக்கு வந்துருச்சு, நான் அதை டைப் பண்ணுறேன். பயனர் நுழைவு உள்ள லாகின் பண்ணிட்டேன். தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இங்கிலீஷ் தமிழ் அதை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் தமிழும் இங்கிலீஷும் உங்களுக்கு காமிக்கும். இதில் என்னென்ன தகவல் நீங்கள் கண்டிப்பாக முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கோன்னா, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா உங்களுடைய நிலத்திற்கான இ அடங்கல் இல்லைனா அடங்கல் வந்து ஏற்கனவே இன்சூரன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அடங்கல் வாங்கியிருப்பீங்க, அந்த ஃபைலை இதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதை மட்டும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஆதார் நம்பர், அப்புறம் உழவரின் பெயர், கடைசி பெயர்,
உழவரின் தந்தையில்னா கணவர் பெயர், பயிரிடும் நிலத்தின் உரிமை அதாவது நில உரிமையாளரா இல்லை குத்தகைதாரரா, உங்களுடைய நில உங்களுக்கு நிறைய சர்வே நம்பர் இருந்தால் அவ்வளோத்தையும் இதில் டைப் பண்ண முடியாது, ஒரே ஒரு நம்பர் மட்டும் டைப் பண்ணிவிட்டு நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு போகும்போது அங்கே உங்களுடைய பட்டா விபரங்களை கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிடுங்க. உட்பிரிவு உங்கள் நிலத்தினுடைய மொத்த நிலத்தின் பரப்பளவு, நெல் சாகுபடி செய்த நிலத்தின் பரப்பளவு, நெல்லின் வகை, அப்புறம் உங்களுடைய மாவட்டம், வட்டம், கிராமம், கொள்முதல் நிலத்தின் பெயர், உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய பெயர் உங்களுக்கு தெரியும்னா அதில் டைப் பண்ணுங்கள், கோடு தெரியணாலும் டைப் பண்ணுங்கள். 40 கிலோ பேக்கில் எத்தனை பேக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதான் வெளியிடங்களில் மார்க்கெட்டில் எடப்படுறது வந்து 72 கிலோ எடப்படுவாங்க, ஆனால் அரசு கொள்முதல் நிலையத்தில் வந்து 40 கிலோ மூடையாக எடப்படுறதுனால உங்களுக்கு எத்தனை மூடை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த மூடை நீங்கள் எந்த தேதியில் அங்கே போகலான்னு இருக்கீங்க, பிளான் பண்ணிக்கிங்க அந்த தேதி. பணம் வந்து அக்கௌண்ட்டில் தான் வரும், வங்கி கணக்கு எண், வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கோடு, வங்கியின் பெயர், வங்கி கிளை, முதலில் சொன்ன மாதிரி பட்டா சிட்டா அடங்கல், ப்ளஸ்ஸு அங்கே 2 MB இருக்கணும், நிறைய புள்ளையன் இருந்தால் அதில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்குது, உழவரின் 1க்கும் மேற்பட்ட நில புள்ளையன் உட்பிரிவு எண்கள் இருந்தால் அதில் அதிக பரப்பளவு உள்ள நிலத்தின் ஒரு நில புள்ளையன் உட்பிரிவு எண்ணை மட்டும் குறிப்பிடவும், மீதமுள்ள விவரங்களை கொள்முதல் நிலத்திற்கு வரும் பொழுது நேரில் சமர்ப்பிக்கவும். மேலே உள்ள எல்லா டீடெயிலும் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைம் அவங்க அப்ரூவ் பண்ண உடனே எந்த ஸ்லாட்டில் நீங்கள் அங்கே போகணுங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே ஷோ ஆகுது, ப்ளஸ்ஸு ஃபார்மர் மேனேஜ்மெண்ட்டில் போய் பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மை டீட்டெயிலை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணோன்னா எந்த தேதியில் நீங்கள் போகணுமோ அது உங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக அவங்க சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.